சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் துரைசாமியினுடைய மனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனையின் போது சைதை துரைசாமியின் வேட்பு மனு நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்து இருக்கின்றனர். இதற்கு முக்கிய காரணம் அவர் சொத்து விவரங்களை சரியாக தாக்கல் செய்யவில்லை என புகார் எழுந்ததே காரணமாக கூறப்படுகிறது. சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் அங்கு திமுக சார்பில் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியம் போட்டியிடுவதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது சைதை துரைசாமியின் வேட்பு மனு நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதால் அதிமுகவினரிடையே பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சைதை துரைசாமி தம்முடைய சொத்து விவரங்களை சரியாக தாக்கல் செய்யவில்லை என்பதே முக்கிய குற்றச்சாட்டாக கூறப்படுகிறது. அதாவது சொத்து விவரங்களை சரியாக தாக்கல் செய்யப்படவில்லை என சுயேட்சை வேட்பாளர் புகார் கூறியிருப்பதே இதற்கு காரணம். இது தொடர்பாக மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சண்முக பிரியனிடம் கேட்கலாம். சண்முக பிரியன், இப்ப துரைசாமியினுடைய மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை தொகுதியில் வேட்பாளராக முன்னாள் மேயர் துரைசாமி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கடந்த வாரம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து தீவிரமாக பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழலில் இன்று தினம் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை தொகுதிக்கான வேட்புமனு பரிசீலனை என்பது இன்று தினம் காலை தொடங்கி ரிட்டர்ன் ஆபீசர் அவர்களால் நேரடியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் தற்போது துரைசாமி அவர்களுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிலும் அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்புமனு மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரமாண பத்திரங்களில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில சான்றிதழ்களில் குறைபாடுகள் இருப்பதாகவும் அதன் காரணமாகவே தற்போது இந்த வேட்புமனுவானது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக சைதி துரைசாமி அவர்களிடம் விளக்கம் கேட்கப்படும். அதன் பின்னர் அந்த முறையான சான்றிதழ்கள் அல்லது அதற்கான ஆவணங்கள் அவர் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவருடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லையெனில் அந்த வேட்புமனு என்பது நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. தற்போதைய சூழலில் சைதாப்பேட்டை தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் துரைசாமி அவருடைய வேட்புமனு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது இன்று தினம் மாலை வரை நடைபெற இருக்கிறது. எனவே மாலைக்குள் அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கேட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட குறைபாடுகளை அவருடைய தரப்பில் சீர் செய்யும் பட்சத்தில் அவருடைய வேட்புமனு என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லையே அவருடைய வேட்புமனு என்பது நிராகரிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.